ஹலோ கைஸ், நாங்க இங்க வந்து சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். அதுவும் முயங்கல வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். முயங்கல வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி செய்வீங்க? அதாவது அரிசி மசாலா எல்லாம் ஒண்ணா சேர்த்து முயங்கல வச்சு செய்ய போறோம். எப்படி செய்யறத வீடியோக்குள்ள வாங்க போலாம். சரிங்க, நீங்க முத போய் முயங்கல வெட்டுங்க, நான் மத்தத ரெடி பண்றேன். சீக்கிரம் வெட்டி எடுத்துறோம். கால வச்சு நார்னா பண்ணலாம். நல்லா இருக்கும். மூங்கிலுக்கு மூடி ரெடி. பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு, இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம பட்டை வகையை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளியும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து வெட்டி வெட்டி கறி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா அரை பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ இதை என்ன
ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் மூங்கில் சேர்த்து அடைச்சி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண மூங்கில் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆவியில் வேக நல்லா அருமையாக வந்துருக்குப்பா. சூப்பராக நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட மூங்கிலில் செஞ்ச பிரியாணி வந்து அருமையாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்து நல்லா புது புதுசாக நாங்கள் வந்து செய்வோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் அட்வென்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.